பாட்டையும் ஒரு வை நாட் படம் எடுத்தபோது நான் அதே தான் சொல்வேன். வீவ் ட்ரைட் புஷிங் த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் வி வாண்ட் டு டூ அகேன். இது ஒரு புது முயற்சி. தமிழ் படத்துலேருந்து இன்றைக்கி விக்ரம் வேதா வரையும் முடிஞ்சு போன இறுதி சுற்று வரையும் வி ட்ரை டு டூ த சேம் திங். ஒரே மாதிரி கைண்ட் ஆஃப் எஃபர்ட். இது 4 வருஷமான ப்ராஜெக்ட். இது இன்றைக்கி முழுமையடைஞ்சிருக்கு. வி ஆர் ரெடி டு ரிலீஸ். அதாவது தமிழ் படம் காமெடி படம் இருந்தாலும் இது இன்டென்ஸ் பண்ணாலும் படம் எடுக்கிற விதம் இன்டென்ஸாக தான் இருக்கும் எப்பவுமே. லைக் இன்டென்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டான சினிமா பண்ணணும், ஆடியன்ஸ் பார்த்து பழகி போர் அடித்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணாமல் புது ஃபார்மேட்டை அட்டன் பண்ணணுன்றது தான் இது. ஸோ வெனவர் ஐ ஹியர் அ ஸ்கிரிப்ட், இது வந்து படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க வந்து இது எப்படா எடுத்தாங்க, அப்போ வந்து வை நாட்ன்ற ஒரு பதில், வை நாட்ன்றது வந்து கேள்வி கிடையாது, அது ஒரு பதிலாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கிரிப்டை தான் நம்ம சூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கம்பெனியே அந்த மாதிரி பிராண்ட் பண்ணோம். ஸோ வி ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட். இது வந்து நீங்கள் சொல்கிறது ஸ்கேல் ஸ்லோவாக வந்து வளர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் டு அசம்பிள் திஸ் கைண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் க்ரூ. அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் வரணும். இட்ஸ் நாட் லைக் எதா எல்லா கண்டென்ட்க்கும் இந்த மாதிரி காஸ்ட் அண்ட் க்ரூவாக ஃபிட் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் வெரி லக்கி டு ஹாவ் கண்டென்ட் விச் யூனோ டிசர்வ்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஆக்சுவலி லைக் டு ஆல்சோ தேங்க் ட்ரைடன் ரவி, ஹூ இஸ் பீன் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் வை நாட் ஸ்டுடியோஸ் ஃப்ரம் டே ஒன். He is not just an investor, but he is also the distributor for the film, and he is, you know, planning a huge release for us. So at this point of time, I'd like to thank Trident Ravi as well, actually, for this. First, data is also, you know, over technicians, freedom is very important. So in that regard, our data is very much freedom. Vijay and I are mad at each other. Work is very much fun. I have a experience. Producers, very much thanks. பிகாஸ் அங்கே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு எது எப்போ வேணுமோ அது கரெக்டாக எனக்கு தேவைப்படுறதுக்கு முன்னாடியே வந்து கிளியராக கொடுத்துருவாங்க. எல்லாத்துலேயும் இந்த டீமே டோட்டலாக ரொம்ப எந்தமான டீமு, தி பெஸ்ட் டீம் நான் சொல்லுவேன். எல்லோரும் படத்தை வந்து பாருங்கள் தியேட்டரில். ரொம்ப தேங்க்ஸ். விக்ரம் வேதா வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். டேரக்டர்ஸ் பற்றி சொல்லணும், என்னோடய சீனியர்ஸ், காலேஜ் சீனியர்ஸ், நிறையா ஃப்ரீடம் ஒர்க் பண்ணுறதுல நிறையா ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செஞ்சுருக்கேன், அதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எடிட்டில் வந்துட்டு எந்த கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட வந்துட்டு அதை எவ்வளோ பொலைட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ பொலைட்டாக சொல்லி எப்படி வேலை வாங்கணும்னு நல்லா தெரியும் அவங்களுக்கு. கோ வாட்சிங் தியேட்டர்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் நாங்கள். அதை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் உங்களுக்கே ஃபஸ்ட் டைம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். கோ வாட்சிங் தியேட்டர்ஸ், தேங்க்யூ. விஜய் சேதுபதி அண்ணா கூட நான் பண்ணுற 2வது படம் எனக்கு முதல் சந்தோஷம். அது இங்கே உட்காந்துருக்கோம் எல்லாருக்குமே நான் பெரிய ஃபேன். மேடி சார் சைலன்ஸுங்கிறது சத்தமாக தான் கேட்குது அப்படின்னு அவ்வளோ ரசித்து கேட்ட அந்த குரலை வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் லைவில் பார்த்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. புஷ்கரன் சார் அண்ட் காயத்ரி மேம், ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் 2 ப்ராஜெக்ட்மே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட். நார்த் மெட்ராஸை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்படி ஒரு கேரக்டரைசேஷனில் யாருமே கொடுத்ததில்லை. இந்த ப்ராஜெக்ட் அதை விட சூப்பராக வந்திருக்கு. ஸோ சேர்ந்தது என்ன, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு நல்ல டீமோட படம் பண்ணுறது. அண்ட் எனக்கு இந்த படத்துக்கு முன்னாடியே விஜய் சேதுபதி எனக்கு தெரியும், பட் மேடி வந்து நான் ஃபங்க்ஷன்ஸ் இப்படி தான் மீட் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து உண்மையிலே சச் அ ஸ்வீட் டார்லிங், என்னோடய பிரதர் மாதிரி. அண்ட் எல்லோருமே வரும் இருக்காங்க, சரியான ஆர்டிஸ்ட், சூப்பர்ப் ஆர்டிஸ்ட். காம்போவில் நடிக்கும் போது கொஞ்சம் அப்படி இருந்தது, பட் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஷ்ரத்தா, விவேக் எல்லோருமே. அவர் விஜய் சேதுபதி எப்படி வெளியில் இருக்காரோ அப்படி தான் கேமரா முன்னாடி இருப்பார், அவ்வளோ ஒரு யதார்த்தம். அண்ட் இந்த படம் வாய்ப்பு அவங்க புஷ்கர் காயத்ரி நான் கூப்பிட்ட சப்ஜெக்ட் சொன்னோடனே இந்த படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமே பிரேமி, எப்போ பாரு நீங்கள் இப்படியே இருக்கீங்க, வேறு எதாவது வித்தியாசமாக காமிக்கலாமான்னாங்க. தாராளமானேன். ஸோ அதோட ட்ரை தான் இது. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். அண்ட் தேங்க்ஸ் டு சஷி பிரதர், எல்லாமே டோட்டல் டீமே. கெவின், வினோத் சாரோட டேக்கிங்ஸ்லாம் சான்ஸே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரண்யகாண்டம் வேறு டோனில் இருக்கும், தோழா வேறு டோனில் இருக்கும், இந்த படம் வேறு டோனில் இருக்கும். ஸோ ஐ திங்க் நீங்களாம் டெஃபினட்டாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவீங்க. மெயினாக வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃபேன்ஸ்க்கு இது வந்து பயங்கர ஒரு விருந்தாக இருக்க போகுது, மேடி அண்ட் விஜய் சேதுபதி அவரோட ஃபேன்ஸுக்கு. ஏன்னா இப்போவே வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து டிக்கெட் கிடைக்குமா டிக்கெட் கிடைக்குமான்னு இப்போயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எனக்கும் ஒரு பெரிய முக்கியமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். விக்ரம் வேதா, இந்த படம் வந்து கொஞ்சம் கூட நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே போய் பண்ணுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் என்ன, ஜென்ரலாக டேட்ஸ் மேனேஜர் அவங்க கேட்பாங்க, இதில் வந்து புஷ்கர் காயத்ரி மேடமே கேட்பாங்க, கூப்பிட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி, நம்ம எதுவும் மீட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்களாட்டிருக்கோம்னா, இல்லை ஷூட்டிங் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம என்ன, இல்லை இப்போது நான் ஃப்ரீ தாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ சொல்லுங்கள், அந்த இதில் ஷூட் வச்சுக்கலாம். எப்படி ஆரம்பித்தது எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதே தெரில. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் மேடிசர் அண்ட் விஜய் சேதுனா. கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த படம் பண்ணாமல் இருந்திருந்தால் ஒரு சீனோட பெர்ஸ்பெக்டிவை வேறு ஆங்கிளில் யோசிக்கலாம் அப்படிங்கிறது தெரியாமல் போயிருக்கும், ஒரே மோனோட்டனஸாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஸ்ரத்தா அண்ட் வரும் கவர் வரும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த செட்டுக்கு போகிறப்பவும் நான் அப்படி தான் இருந்தேன், சரி போச்சு எப்படி இருந்தாலும் நம்மளே ஏற்கனவே கொஞ்சம் கையில் வேறு நடுங்கும் அந்த இதில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே எல்லோரும் செட்டுக்கு வந்தோடனே ஹாய் 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 அப்படின்னு சொன்னது இது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. வரும்னா ஒரு பயம் ஜென்ரலாகவே எனக்கு இருக்குது. அந்த படம், இந்த படம் வந்து அந்த இதை பிரேக் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். கீழே டிஸ்க்ளைமர் போடணும்னு நினைக்கிறேன் படத்தில் வரலட்சுமி அவங்க தான் சொல்லிட்டு, ஏன்னா இப்போ இருக்கிறக்கும் அப்போ இருக்கிறக்கும் வித்தியாசமே தெரியல. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க, நான் யாரோ வேறு யாரோ போகிறாங்களாட்ருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாம் தெரியுது ஒயிட் ட்ரெஸ் அவங்கன்னு. தென் சசிகாந்த் சார் அநேகமாக இந்த ப்ராஜெக்டில் இருக்க இந்த சீன்ஸில் இருக்க டயலாக்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய சீனில் வந்து இந்த டயலாக் வந்து இந்த மாதிரி அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு. ஸோ பயங்கர இன்வால்வ்டாக எல்லாருமே இருந்த ப்ராஜெக்ட். ஐ மீன் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ. அண்ட் மறந்துட்டேன், சாம் மியூசிக் டைரக்டர். இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேல வந்து ஃபோன் பண்ணி, யோ யார் அந்த மியூசிக் டைரக்டர், இதுதான் நிறைய பேர் கேட்ட கேள்வி. சூப்பராக இருந்தது பிரதர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது தம்பி எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம டேட் கேட்க வரப்போ எப்போ விட்டு வச்சிருந்தோம். தேங்க்யூ, தேங்க்யூ, இந்த படம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி காயத்ரி புஷ்கருக்கு நன்றி. என்னன்னா என்னோட டெபியூ ஃபிலிம் ட்ரெய்லர் பார்த்து தி தாட் ஆஃப் காஸ்டிங் மீ. So thank you for seeing Priya in me. Vikram Vedha, by the title itself you know that idu in the film Vikram Vedha patti, but to have given me the character of Priya and Varu, both very meaty roles, that goes to show how amazing as directors they are. And the women in this film are not just there for show, we have a purpose in the film, and I'm very glad to be a part of this film. So thank you, Gayatri and Pushkar. Shashi, you have always supported great scripts in the past and now with Vikram Vedha, and I know you will continue to do so in the future. So thank you. I think Shashi is the kind of producer this industry needs. Maddie, I have been a fan of Maddie since I can remember. But now I'm a bigger fan. I have more respect for him, and I admire and love him even more after having worked with him. He's someone who brings out the best in you. I remember being so nervous the first time I shot with him, but it doesn't show on screen. And Anna, that's just how comfortable I was with him. So I really adore Maddie. Thank you, Maddie. Vijay Sethupathi. Ore oru scene irukku filmla. Adile, I found out that it's a joy working with him, and I hope that I can work with him in the future too. The entire team, Meena, Surya, Mani, Sam, everyone, I may miss names, but everyone, thank you so much for making Vikram Vedha how it is. Vinod sir and the media, thank you for being here. Thank you for supporting us. I'm very excited to be a part of this film. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இருக்கிறதுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு நிக்கில். எங்கே இருக்கீங்க? நிக்கில் தான் வந்து இந்த படத்தை சேர்த்து விட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு நிக்கில். செகண்ட் தேங்க்ஸ் டு புஷ்கர் அண்ட் காயத்ரி. இந்த சந்திராங்கிற ரோல் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பிவிட்டல் ரோல், அண்ட் தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ த ரோல். அண்ட் மூணாவது வந்து சசி சார் சார், பிகாஸ் இப்போ வந்து இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஆகிட்டார், அதுக்கு முன்னாடி ஒரு ஜிகிரி தோசை இருந்தார். ஸோ தேங்க்யூ சசி ஃபார் ஹேவிங் ஃபேத் இன் மீ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு டீனேஜ் ட்ரீமோ ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீமோ ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு, பிகாஸ் மேடி நோஸ் வாட் அ கிரேசி ஃபேன் அவர்ஸ் வித் ஹிம் வென் ஐ வாஸ் அ கிட். ஸ்டில் ஆம் மேடி, ஸ்டில் ஆம்.
கிரேசி ஃபேன். அண்ட் விஜய் சார் வந்து எல்லா இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், எனக்கு கேட்டால் யார் ரொம்ப பிடிச்ச ஆக்டர்னு கேட்டால் ஆல்வேஸ் வந்து பேர் சொல்லியிருக்கேன், பிகாஸ் இட்ஸ் பின் அன் ஆனர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் யூஸ்வலாக வந்து ஒரு ஆக்டர் வந்து அவங்கக்குள்ளேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவங்க சீன் நல்லா இருக்குமான்னு பார்ப்பாரு, பட் நிறைய சீன்ஸ் வந்து இவர் வந்து அவர் ஷார்ட் இல்லாட்டி கூட மற்றவங்ககிட்ட கேட்டு சொல்லி எப்படி பண்ணணும், எப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ், வெரி கமெண்டபிள், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி அ பார்ட் ஆஃப் விக்ரம் வேதா, டு ஒர்க் டூ லெஜெண்ட்ஸ், an amazing team, the music, Vinod sir, I mean amazing, amazing team, and I'm really happy to be a part of Vikram Vedha. Thank you so much. Madhavan sir, Anna, Sethupathi Anna, oru periya star cast, velila irundhu paakravangalukku idhu oru brahmandama irukum. So naan indha field ku la varradhukku munnala padam paathu romba padam paakra palakkam irukku. So Pushkar sir, Gayatri ma'am oda padam paakumbodhu valakkamana pada tamil padam indha oru template la irundhu konjam vyasama irundhuchu, screen play arkattum adoda avanga kadai ellame. ஸோ பிரமிச்சு பார்த்த ஒரு டைரக்டர்ஸ், இது ஒரு புறம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கீழே அவங்களோட படம் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறது அதுவும் ரொம்ப சீக்கிரமாக, அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ப்ளஸ் மேடி சார், மியூசிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு டைமிங் இருந்துச்சு சென்னையில் நான் வரும்போது, நான் ஐடி ஃபீல்டில் இருந்தேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு தம்பி அந்த படம் வச்சு தம்பி அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு சினிமானா என்னங்கிறது உள்ள பிச்சுமா பார்த்துட்டு இருந்தேன், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதில் பிரமிச்சு பார்த்த அதோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நான் இருந்தேன். பார்க்கும்போது பிரமிச்சு பார்த்த ஒரு நல்ல மனிதர் அவர், அடுத்தடுத்த படங்கள் பிரமிச்சு போய் பார்த்துருக்கோம். இப்போ அவருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது. அப்புறம் விஜய் சேதுபதி அண்ணா, ஆக்சுவலி இதுக்கு முன்னால் புரியாத புதிர் நான் அண்ணா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். புரியாத புதிர் ஆக்சுவலி அதில் நான் பார்த்த அவர் டோட்டலாக அதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற எக்ஸ்ட்ரீம், அது வேற எக்ஸ்ட்ரீம், இது வேற எக்ஸ்ட்ரீமில் இருக்குது டோட்டலாக. ப்ளஸ் இந்த ரெண்டு பெரிய ஸ்டார் காஸ்ட் ஒரு சீனில் இப்படி இருக்கிறாங்க, ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு சீனில் வந்து கன்வே பண்ண வேண்டியது ஒரு எமோஷனாக இருந்தாலும் அவங்க ரெண்டு மூணு எமோஷனை வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. நான் முதல் ஒரு மியூசிக் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அதை கவனிக்க வேண்டியதாக இருக்குது, என்ன எதுக்காக அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்னொரு நாலஞ்சு சீனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே சொல்லிட்டு இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு சீனில். ஸோ அவங்களோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், ரெண்டு பேரோட ப்ரெசன்ஸ் வேறு லெவல். ஸோ இது ஆடியன்ஸாக நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது மியூசிக்காக நான் என்ன பண்ண போகிறேங்கிற ஒரு பயம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு மேம் சார் வந்து ஆக்சுவலி இதுக்கு பண்ணுறேன்னு சொல்லும்போது முதல் பயம் தான் இருந்துச்சு. அந்த பயம் ஒரு வழிக்கு நல்லது தான் நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் பயந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும், ஒரு வெறி வரும். ஸோ பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறதுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஒரு மியூசிக்கலாக நான் யோசிக்கிறதுக்கு வந்து என்ன வேணாலும் யோசிக்கலாம், இந்த சீன் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கமாக இந்த சீன் இப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம அப்படி பண்ணாமல் வேறு ஏதாவது யோசிக்கலாம், பெருசாக யோசிக்கலாம். அது யோசிக்கிறதுக்கு எனக்கு வந்து அவங்க எந்த ஒரு டைரக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து நீங்கள் யோசிக்கும் போது பண்ணி காமிங்க அப்படிம்பாங்க. நம்ம பண்ணி காமிக்கும் போது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும், சிலது பிடிக்காமல் இருந்திருக்கு. ஸோ அந்த 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 ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க இதை பண்ணுறதுக்கு, அந்த அது பெரிய விஷயம். பெருசாக யோசிக்க முடிஞ்சது தனியாக, ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் யோசிக்க முடிஞ்சு. அப்படி யோசிக்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா அதுக்கு நிறையா பண தேவைகள் இருக்குது. ஸோ சசி சார் இருக்கட்டும், அவர் வந்து ஆக்சுவலி எதுவுமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது, இதுக்குள்ளே பண்ணணும் இவ்வளோ தான் பண்ணணும் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது பண்ணலாம். அதுக்கு அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார், எல்லாருமே ஸ்ட்ரிங்ஸ் எடுக்கணுமா எடுங்க, சிங்கர்ஸ் யாராவது பெரிய ஆள் இருப்போம் எல்லாமே அவர் வந்து இது வரைக்கும் அப்படி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நான் இந்த டைமிங்கில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஓவரால் பார்க்கும்போது இந்த படத்தில் நான் எல்லா படங்களும் பண்ணிட்டு இருக்க மாதிரி இதில் ஃபுல் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் டோட்டலாக. ஓவராலாக ரொம்ப எத்தனிக்காக இருக்கும், ரொம்ப எத்தனிக் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா படத்தோட ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் பேக்ரவுண்ட் வந்து என்ன மாஸ்ஸாக இருந்தாலும் அந்த மாஸ்க்குள்ளே வந்து ஒரு எமோஷ்னல் கண்டென்ட் கன்ஃபார்மாக இருக்கும். அதை வந்து மியூசிக்கலி நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் என்னை வந்து நான் என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். நான் என்னோடய மியூசிக்காக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் ஓவரால் எல்லாமே இது வரணும்னா உங்களோட ப்ரேயர் உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. ஸோ தியேட்டரில் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி தேங்க்யூ ஃபியூ மோர் பீப்புள், பி எஸ் வினோத் எங்களோட சினிமோட்டோகிராஃபர், எங்களோட தூண் வேற ஷூட்ல இருக்கார் அவர், இல்லைனாலும் அவர் ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் டபாய்ச்சிடுவார், ஈர்த்து கூட வர முடியாது. விஜய் தான் வந்து செட்டில் வந்து அவரை எங்களோட செல்ல டைனோசர்னு கூப்பிட்டுட்டு இருப்பாரு. வினோத் வந்து ப்ராஜெக்டோட பிகினிங்லேருந்தே லொக்கேஷன் பார்க்கறதுலேருந்தே அவரோட எஸ்தெட்டிக்ஸை வந்து ஹி வாஸ் வெரி கிளியர் ஆன் லைக் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அண்ட் டியூரிங் த ஷூட் வந்து ஷூட் ப்ராசஸில் வந்து கேமராமேனோட இன்வால்மெண்ட் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆகிடும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடாக இருக்கட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் படம் எப்படி ஃபைனலாக வரப்போகிறது அந்த லுக்குக்கெல்லாமே டிஓபி இஸ் த பர்சன். அண்ட் அவர் அவ்வளோ ஃபோக்கஸ்டுங்க, பிஎஸ் வினோத் இஸ் தட் ஃபோக்கஸ்டு. வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரேமாக ஒரு ஒரு பெயிண்டிங் மாதிரி செதுக்கி செதுக்கி
நிறைய டைம் எடுத்துட்டாரு, ஆனால் அப்படி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறோம். அண்ட் அனதர் பர்சன் வி ஹாவ் டு தேங்க் இஸ் திலீப் சுப்ராயன், எங்களோட ஸ்டண்ட் டைரக்டர் ஸ்லாஷ் வெல்விஷர் ஸ்லாஷ் ஆர் ஃபேமிலி. திலீப் வந்து எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், எங்களோட முன்னாடி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. திலீப் வந்து எங்கள் படம் டேட்ஸ் வந்து வேறு ஷூட்டோட முன்னாடியே கமிட் பண்ணியிருந்த டேட்ஸோட ஒரு மூணு நாலு நாள் கிளாஷ் ஆச்சு. அவர் டேல ஒரு ஷூட் பண்ணுவார், ட்ராவலிங் டைம் 2 hours தூங்குவார், தென் நைட் வந்து எங்களுக்கு ஷூட் பண்ணுவார். வெறும் திலீப்னால மட்டும் நான் முடியும் அந்த மாதிரி பயங்கர ஒர்க். லைக் ஃபார் ஃபோர் டேஸ் ஹி வெண்ட் வித்தவுட் ஸ்லீப், ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த டேட்ஸில் வந்து முடிச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயம். ஸோ இந்த மாதிரி ஐ திங்க் எங்களோட டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கமிட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் ஆல்வேஸ் பீன் சென்ஸ் ஆஃப் ஒரு டீம், ஒரு ஃபேமிலி, அந்த ஒரு இது வந்து எல்லாரும் சொல்லிருந்தான்னு வச்சுங்களேன், பட் எங்களுக்கு நிஜமாலே ஃபீல் ஆச்சுங்க. ஆக்சுவலாக மணிகண்டன் எங்கள் டயலாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணார். அவரும் ஆக்சுவலாக அவரும் இப்போ ஷூட்டில் இருக்கார். அவர் ஆக்டர் கம் அவர் ஏடி டயலாக் ரைட்டர் எவ்ரி திங். அவரும் ரொம்ப லைக் இப்போ தான் மீட் பண்ண, ஆக்சுவலாக விஜயோட ரெக்கமெண்டேஷன் தான். ஹீஸ் ஆல்சோ பிகம் வெரி க்ளோஸ் அண்ட் சவுண்ட் சைடில் சிங் சினிமா அவங்க இங்கே இருக்காங்களான்னு தெரில, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. சச்சின் அண்ட் ஹரி, டூ வெரி யங் சவுண்ட் டிசைனர்ஸ், அண்ட் ராஜா கிருஷ்ணன் ஃப்ரம் ஃபோர் ஃப்ரேம்ஸ் இஸ் டூயிங் த மிக்ஸ். இப்போது அந்த ப்ராசஸ் தான் முடிச்சுட்டு வரோம், அதனால தான் அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னென்னா சவுண்ட் பண்ணுறது வந்து இஸ் ஒன் ட்ரிக்கி திங். நீங்கள் நிறையாவும் பண்ணலாம், இல்லைன்னா ரொம்ப கம்மியாகவும் பண்ணலாம், முக்காவசி பேருக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும், ஆஸ் டைரக்டர்ஸ் வீல் நோ த டிஃப்ரென்ஸ். ஆஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ண முடியும், அண்ட் எஸ்பெஷலி கிரிட்டிக்ஸ் ரிவ்யூவர்ஸ், யூ வில் நோ த டிஃப்ரென்ஸ். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா யூல் சி ஹவு மச் ஹார்ட் ஒர்க் ஹஸ் கான் இன் டு ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு ஷார்ட்லையும் வந்து டு மேக் இட் ஃபீல் லைவ். அதில் ஹவு மச் கேமராமேனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கோ அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் எங்களோட சவுண்ட் சைட்லேருந்தும் இருந்திருக்கு. அண்ட் அனதர் எங்கள் ஏடிஸ் வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக ஒரு 7 பேர் இருந்தாங்க, எல்லாருமே எக்ஸலண்ட். லைக் வந்துட்டு அவங்க வந்துட்டு ராப்பகலாக வந்துட்டு லைக் அவங்க அவங்களோட சொந்த படம் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் குமார், ரங்கராஜ், சீனு இன்சார்ஜ் ஆஃப் வை நாட், எல்லாரோட ஒரு டீம் ஒர்க், ஒரு கோஆபரேஷன் இருக்கிறது வந்து ஐ திங்க் பிகம்ஸ் பேஸுங்க. இவங்க சொல்லிருந்தாங்க நாங்கள் ஃப்ரீடம் கொடுத்தோம் அப்படின்னு, பட் மோர் தென் தட் ஐ திங்க் அது வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங். அவங்க என்ன பெஸ்ட் எங்களுக்கு கொடுக்க முடியுமோ தட் வி வில் டேக். We are very greedy that way. உங்களால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும்னா தட் ஆல்சோ வி வில் டேக். அண்ட் ஐ திங்க் அது வந்து இட் எக்ஸ்டென்ஸ் டு ஆர் ஆக்டர்ஸ். ஸோ ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது இட் வாசன்ட் அபவுட் இப்படி நடிச்சு காமிக்கிறோம், நீங்கள் இதே பண்ணுங்கள் அந்த மோடில் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா வி ஹாவ் இன்க்ரெடிபிள் பர்ஃபார்மர்ஸ். ஸோ அவங்க வந்து கேரக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங், கேரக்டரோட ஒரு டெப்த்தை வந்து அவங்களோட ஒரு வகையில் கொண்டு வருவாங்க. தட்ஸ் வாட் becomes brilliant performance on screen. And actually we have to obviously thank our actors. Like avanga performance illana ena vandu idu vandu weed house and home difference nu solranga illaya, script verum oru book da, but adhu uyir kudukkuradhu vandu actors and avanga avlo oru and oru perunthanma irukum. Actually Madhavan Vijayku vandu andha oru ena avanga rendu perume romba confident people, adanal vandu na avanga saaptona na andha oru iduve irukadhu, oru bayangara oru perunthanma irukum. And avanga performance liyum adhu vandu elevate panniruka and லைக் நிறையா சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு படம் இது ஒர்க் ஆகுது ஆகுதோ அதோடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாம் வந்துட்டு எவ்ரிபடி, ஆர் மியூசிக் டைரக்டர், ஆர் எடிட்டர், ஆர் ஆர்ட் டைரக்டர், எவ்ரிபடிஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த ஃபிலிம் நீங்கள் பார்ப்பீங்க. வாட் யூ சி ஆன் ஸ்க்ரீன் அதில் தெரியும் வாட் சாம் இஸ் டன், வாட் கெவின் இஸ் டன், வாட் மீவன், வி கால் மீவன், வாட் மீவன் இஸ் டன். மீவன்லாம் அடிக்க முடியாதுங்க, ஆர்ட் டைரக்டருங்க. நாங்கள் ஷார்ட் கொரியோகிராஃப் பண்ணும்போது இவர் ஓடி வந்துடுவார் பொசிஷன் கொடுக்கறதுக்கு, லைட்டிங் பொசிஷன் கொடுக்கறதுக்கு அவர் ஓடி வந்துடுவார். அவர் ஒவ்வொரு ஃப்ரேமும் செக் பண்ணி அவர் அப்ரூவ் பண்ணால் தான் நாங்கள் ஷூட் பண்ண முடியும் அந்த மாதிரி இருந்தார். ஸோ அண்ட் சஷி வந்துட்டு அவர் ப்ரொடியூசர்லாம் கிடையாது, அவர் வந்துட்டு லாங் டேர்ம் ஃப்ரெண்டு. அண்ட் அவர் வந்துட்டு ஆக்சுவலி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ப்ராசஸ். அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஏதாவது ஒரு ஐடியானா வீல் பிச்சு டு சஷி. சஷி வந்துட்டு அண்ட் ஈ வில் ரொம்ப அழகாக அண்ட் அவர் வை நாட்னா கரெக்டாக பேர் வச்சுருக்காரு. யாராவது யோசிப்பாங்க எதுக்கு இது வந்துட்டு ரெண்டு ஹீரோ அப்படி ஆரம்பிக்கும். சஷிக்கு வந்துட்டு ஏதாவது நார்மலாக ஈஸியாக ஒர்க் ஆகிற மாதிரி சொன்னோன்னு வைங்களேன், இது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இல்லையா அப்படின்ற. அண்ட் கப்புள் ஆஃப் பீப்புள் வி ஹவ் டு தேங்க், பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் ஹூ ஹெல்ப்ட் அஸ். அனிருத் யாஞ்சி சாங்க்கு எங்களுக்கு அவரோட வாய்ஸ், வி தாட் வென் சாம் கம்போஸ்ட் இட் வந்து அனிருத் வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் தட் சாங்னு வந்தது. So Sashi contacted him and Anirudh just sang it for us one night.
சாமு விடல போட்டு டார்ச்சர் பண்ணாரு ஒரு அஞ்சு மணி நேரம் டார்ச்சர் பண்ணாரு பட் தி ரிசல்ட் இஸ் தேர் ஃபார் யூ டு சீ விக்னேஷ் சிவன் அவர் ஒரு டைரக்டர் பட் அவர் ஒரு சாங் எழுதலான்னு சொல்லி கூப்பிட்டோம் ஸோ இவர் விஜய் தான் ஃபஸ்ட்டு பேசினார் ஸோ அப்புறம் அவரோட லிரிக்ஸ் ஸோ நாங்கள் வந்து தீம் ஆஃப் த ஃபில்மு ஸோ இது வந்து தீம் சாங் மாதிரி இது வந்து படத்தோடைய கரு வந்துட்டு இந்த சாங் வெளிப்படுத்தணும்னா அவ்வளோ ஒரு தத்ரூபமாக லைக் நம்ம என்ன நினைக்கிறோமோ இப்போ நாங்கள் ஒரு சிங்கில் இருப்போம் அது ஓகே பட் அவரும் அதை பிடிச்சி அந்த அந்த எக்ஸாக்டாக என்ன தீம் வரணுமோ அதை வந்துட்டு அழகாக லிரிக்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் கதையோட ஸ்ட்ரக்சரும் வந்து விக்ரமாதித்யன் வேதாளம் கதைகளை பேஸ் பண்ணி அதில் ஒரு ஒரு அரசன் ஒரு ஒரு நியாயமான ஒரு அரசன் வேதாளம் வந்து அவர் முதுகு மேலே ஏறுறது ஒரு கதை சொல்லுறது அந்த கதைக்கு கடைசியில் ஒரு தர்மத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கறது இதுதானே விக்ரமாதித்யன் வேதாளம் கதை இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ விக்ரம் இஸ் அ காப் வேதா ஒரு கேங்ஸ்டர் ஸோ விக்ரம் விக்ரமாதித்யன் வேதா வேதாளம் அந்த கனெக்ஷன் தான் அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் தர்மத்தை பற்றி கேள்வி கேட்கறது இஸ் தேர் இன் த ஃபிலிம்ங்க எங்களோட பேஸ் என்னென்னா character 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 and Vijay also completely believes in that actually avanga rendu perum vandu set la maadi artham vijay edhaadhu naan sonna kuda illaye vikram ipdi pesamaatare veda indha character la set aale and so avangalum andalukku character ku la idu panniruvaanga so avanga vandu enak indha ending venum enak indha idu and question e varala nu vechukonga actually that was one of the nariya per enga kitta keta kelvi beginning la எப்படி ரெண்டு ஆக்டர்ஸ் வச்சு எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு பிரச்சனையே இல்லைங்க அவங்க பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஸோ தே வாஸ் அது ஒரு ஐ திங்க் அது வந்து ஒரு ஒரு மித் ஒரு ஒரு பிரம்மை ஒன்று தட் ரெண்டு பெரிய ஆக்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஈகோ ஹேசில் இருக்கும்னு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து சீனை எப்படி நிற்க வைக்கிறது சீனில் நம்ம என்ன பண்ணால் வந்து சீன் இன்னுமே பெட்டர் ஆகும் அப்படின்னு யோசிக்கிற பெர்ஃபார்மர்ஸ் ஸோ அது வந்து எங்களுக்கு எந்த பாயிண்ட்லுமே டெஃபினெட்லி லைக் டு தேங்க் மிஸ்டர் ஷாருக் கான் அண்ட் சிவா கார்த்திகேயன் ஃபார் ரிலீசிங் ஆர் ட்ரெய்லர் போத் ஆஃப் தம் ஸ்வீட் ஹார்ட்ஸ் ஐ மீன் மேடி தான் வந்துட்டு இவர் மிஸ்டர் ஷாருக் கான்ட்டையும் பேசினாரு ஸோ அது ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப்போ ஏதோ ஒன்று பட் அவங்க வெரி ஜென்ரஸ் ஆஃப் சிவா கார்த்திகேயன் அண்ட் மிஸ்டர் ஷாருக் கான் டூ and our goodwill has developed because of only the people we have there's so much goodwill because of the actors we have because of the producer we have because of the technicians we have and the goodwill vandu padathu vandu screen la vandu seithrom and adukapram up to you guys thanks ellarukkum vanakkam pesum oru vaarthai payanpadanga freedom appadi illanu adhu nammala palakapattu vechirukom freedom kudukrom kudukrom appo sudandralla yaar yaar kudukunda vela paakra edathila adhu nammala seindhu vela paakradha oru padam அதை முழுமையாக உணர்ந்த இடம் வந்து நான் இங்கே ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதில் வந்து கேட்கலாமா பெர்மிஷன் அப்படிலாம் அதில் எனக்கும் அதில் வேலை இருக்குது எனக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படி தான் வேலை செஞ்சுது இந்த படம் நான் 2014 கேட்ட கதை அப்போ கேட்டதுக்கு இன்றைக்கி படமாக வளர்ந்துன்னு பார்க்கும்போதும் அதில் மிக பிரம்மாண்டமான வேலை இருக்குது இந்த மொத்த கனவையும் இந்த கற்பனையும் முழுமையாக்குனா அதை எங்கள் ப்ரொடியூசர் சசிகாந்த் சாரால் தான் முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரோட ரசனை பெருசு அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாதிரி நடந்து வந்தாலும் அந்த ஸ்டைலான வாக்கிங் மாதிரி அவரோட ரசனை வந்து ரொம்ப பெருசு ஏன்னா ரசனக்கார மனுஷன் அது அது ஒரு அவருக்கு ஒரு போதை மாதிரி ஏய் இந்த புத்திசாலியான படத்தை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி போதை அவருக்கு எப்பவுமே பிடிக்கும் அந்த போதையோடு அவர் என்றைக்கும் இருக்கும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா அந்த ரசனை ரொம்ப முக்கியம் ஒரு தயாரிப்பில் இருக்குது மேடி பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட் டே ஷூட்டு எங்கள் ரெண்டு பேருக்கு படத்தில் எது முதல் காட்சியோ அதுதான் எங்களுக்கு முதல்ல படமாக்கப்பட்டதும் கூட சிட்டை ரொம்ப எதிர்பார்த்துங்க அது எனக்கும் தெரியல பட் நானும் ஒரு மாதிரி எதிர்பார்ப்பில் இருந்தேன் பெரிய பெரிய படங்கள் பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் என்னோடய சீனியர் வந்தாருன்னா எப்படி இருக்கும் அவரோட ஆட்டிடியூட் என்னவாக இருக்கும் செட்டில் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணும்போது என்ன இருக்கும் கண்ணை பார்த்து பேசணும் என்னவா ரியாக்ட் பண்ணுவார் நான் ரொம்ப சென்சிட்டிவ் யாராவது சின்னதாக ரியாக்ட் பண்ண கூட எனக்கு உடனே ஒரு இதாகும் ஸோ நிறைய யோசிச்சு ஒரு பெரிய கால்குலேஷன் சரி என்ன வந்தாலும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிடணும் அப்படிலாம் இருந்தேன் அந்த இருட்டாக இருக்கும் திடீர்னு சுவிட்சை போட்டு வெளிச்சம் வர மாதிரி அவர் வந்தோடனே சாதாரண ஆயிடுச்சு அது எல்லாமே வந்து ஹீஸ் வெரி ஸ்வீட் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம் அவர் சீனியர் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாம் பேச முடியுது சீனை பற்றி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒன்றா ஸ்கூல்லாம் படித்து ஒரு வேளை ஒரே தெருவில் பக்கத்தில் இல்லையாண்டு ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த அனுபவம் தான் இருந்தது அவரோட வேலை செய்யும்போது சம்டைம்ஸ் லைஃப்பில் நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் நம்மளை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் அவன் நடித்ததுனால சொல்லலை அவன் கூட பழகினாலையும் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சதுனாலே சொல்கிறேன் அவன் வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி இருக்குது தன்னோடய வேலை இன்னொரு லெவலுக்கு போகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் தெர் இஸ் நோ டீச்சிங் தெர் இஸ் ஒன்லி லேர்னிங் கற்றுக்கிறவங்ககிட்ட தான் இருக்குது எவ்வளோ சொல்லித்தரவங்ககிட்ட இல்லை கத்துக்கிற எவ்வளோ ஓப்பனாக இருக்கும் அவ்வளோ தூரம் அவன் கற்றுக்க முடியும் நான் நம்புகிறேன் கதிர் அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறான் ரொம்ப தீவிரமான ஒரு காதல் சாமிக்கு எப்பயுமே அது ஒரு
வேலையை ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அது சரியாக பண்ணணும் மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. சாமோட இடம் இன்னும் பெரிய இடத்துல இருக்குன்னு நான் நம்புகிறேன். சாம் போவப்பில் அவர் இருந்தார்னா அப்படியே நம்ம போய் ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக உட்காந்துக்கலாம். நான் இது வரைக்கும் அவர் அஸ்டன் என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், ஆனால் அவரோட வந்து மானிட்டர் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் அவரோட கூட மானிட்டர் பார்த்து இல்லை, எனக்கு அவ்வளோ பெரிய மனசோட வேலை பார்த்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்புறம் இந்த படம் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா கொலை பண்ணுறாங்க சுற்றுறாங்க ஆகும், அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய லாலாலா படம் இது. ஆக்சுவலாக வந்து அவ்வளோ லாலாலா வாசிச்சிருக்காங்க படத்தில், ரொம்ப எமோஷனலான ஸ்வீட் ஃபிலிம் இது. ஆக்சுவலாக வந்து நான் இந்த படம் பண்ணும்போது சொன்னேன், இந்த படத்தை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பிச்சிருங்கன்னு. அவ்வளோ ஸ்வீட்டான ஃபிலிம் இந்த படம். ஆக்சுவலாக வந்து இந்த படம் நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த படத்தோட ஸ்ட்ரக்சர் ஒன்று. ஏன்னா இது ஒரு எபிக், இது விக்ரமாதன் வேதம். எனக்கு கதை கேட்கும்போதுனா இவ்வளோ அது எப்படா விட்டு வச்சாங்க அப்படின்ற மாதிரி. விக்ரமாதன் வேதாளங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அது. அது எப்படி இவ்வளோ விட்டு வச்சாங்கன்னு ஒன்று இருந்தது. ஆனால் அதை எடுத்து இவங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக அதை வச்சுருந்தாங்க. அது வந்து இதை என்னோட கதையோட என்னோடய கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னா வந்து லைஃப்பை படித்த ஒருத்தன் அவன் பேசுகிற தத்துவங்கள் அவனோட வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் லைஃப், வாழ்க்கை அவன் எப்படி புரிஞ்சிக்கிட்டு இருக்கான், அவன் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறான், அவன் என்ன பார்வையில் பார்க்குறான்னு ஒன்று இருக்கு. அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் வரும், எமோஷன் ஒன்று தானே சார் அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று வரும். அது எனக்கு அதுவும் சரி, முடிவு பண்ணிட்டு தேடாத தேடிட்டு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிற இடமா இருக்கும். இதெல்லாம் படத்தோட ரொம்ப ஆழமான வசனங்கள் படத்தில். இந்த படத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவும் சரி, ஒரு சின்ன ஷாட்டுமே சரி, எதையுமே சிந்திக்காமல் தெரியாமல் தன்னால் நடக்கவே இல்லை. எல்லாமே புஷ்கர் காயத்ரி அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் தீர்க்கமாக ஆழமாக யோசித்து வைக்கப்பட்டு தான் அந்த படம். ஓரல் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம். எனக்கு தெரியல நிறைய படம் பண்ணிட்டேன், ஆனால் விக்ரம் வேதா வந்து எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஏற்படுத்துது. நான் இந்த படத்தை தியேட்டரில் என்னோடய ஆடியன்ஸோடு பார்க்க விரும்புகிறேன். இது எஸ்பெஷலி இது கேங்ஸ்டர் போலீஸஸா, அங்கே ஒரு அண்ணன் கேட்டார் மாதிரி இது கேங்ஸ்டர் போலீஸ்க்கான படம் தானே. ஆமாம், கேங்ஸ்டர் போலீஸை பற்றின படம் தான், அதில் புதுசாக எதுவுமே இல்லை தான். ஆனால் ரொம்ப புதுசான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, புதுசாக ஒரு லைஃப் இருக்குது, ரொம்ப அழகான ஒரு ஸ்வீட் ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த படத்தில். வாழ்க்கை இன்னொரு கோணத்தில் பார்க்க சொல்லுது இந்த படம். நான் எப்பயுமே நம்ம லைஃப்பில் எப்பயுமே ஒரு பெர்செப்ஷன் மட்டும் இல்லை, அதுக்கு 100 விதமான பெர்செப்ஷன் இருக்குது. சமயத்தில் நம்ம எதை தேர்ந்தெடுத்து நம்ம முடிவை மாற்றிக்கிறோம்னு பொறுத்து தான் அது இருக்குது நான் நம்புகிறேன். அது இந்த படத்தில் எனக்கு ஒவ்வொரு சீன்லேயும் பேசும்போது சரி, ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் அது இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதாரண படம். இந்த படம் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது, ஆழமாக பார்த்தா இன்னும் நிறையா லேயர்ஸ் அது புரியும் நான் நம்புகிறேன். ஓவரால் இந்த மாதிரி ஒரு படத்தை நான் நடிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாரையும் போர் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்ஸ். நான் அனைவருக்கும் வணக்கம். உங்களை கடைசி தடவை உங்களை சந்திக்கும் போது இதே மாதிரி ஒரு விழாவில் சந்தித்தேன். மிக மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான விழா அது. இறுதி சுற்றுங்கிற வெற்றி விழாவில் நம்ம சந்தித்தோம். அதனால் அந்த ஒரு சந்தோஷமான ஃபீலிங் இப்போவும் என் கூட இருக்குது. இன்றைக்கி நான் வந்து நம்ம டீம் பற்றி பாராட்டி பேச போகுதில்லை, ஏன்னா அவங்க எவ்வளோ சிறந்த டீம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்தப்பறம் தான் உங்களுக்கு புரியும். இதே டீமோட நான் உங்கள் எல்லோரும் மறுபடியும் சந்திப்போம் இதே விழாவில், வெற்றி விழாவில். அப்போ வந்து தெளிவாக எல்லோரும் பற்றியும் நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இன்றைக்கி அவங்க பற்றி பேச போகிறதில்லை. ஏன்னா ஒரு முடிஞ்ச ஃபீலிங் வந்துடுதுங்க, உங்களை பற்றி பாராட்டி உடனே பேசினா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. அதனால் இந்த படத்தை நான் அவ்வளோ சீக்கிரமாக விடுறதுக்கு தயாராக இல்லை. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும், அது சசிக்கு இருக்குது. அதை பற்றி மறுபடியும் பாராட்டி பேசும்போது சொல்லணும். ஆனால் அதோட பெரிய தைரியம் வந்து இந்த மேடல் ஒருத்தருக்கு இருக்குது, நம்ம நண்பர் நிக்கில். இந்த ஆரஞ்சு ஆறு இந்த ஆரஞ்சு ஆரஞ்சு காம்பினேஷன் போடுறதுக்கு ஒரு செம்ம தைரியம் வேணும் உங்களால். அது வந்து இது யாராலையும் முடியாதுங்க, அது பாருங்க செம்ம. அது ஓவர் ஷேடோட் எவ்ரிபடி. பட் ஜோக்ஸ் அபார்ட், ஐ திங்க் ஐ எம் ஸ்பீக்கிங் ஃபார் எவ்ரிபடி. ஐ கான்ட் டெல் யூ, விஜய் சேதுபதி, பிரகாஷ், புஷ்கர், காயத்ரி, ஸ்ரத்தா, சசி, த ஹோல் டீம், ஐ டோன்ட் வாண்ட் டு லெட் கோ ஆஃப் தெம். இந்த படம் முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு எனக்கு அந்த ஃபீலிங்கே வேண்டாம். அதனால் அவங்கள நான் பாராட்டி பேச போதில்லை கைஸ். ஐ ப்ராமிஸ் யூ அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ. ஐ திங்க் விஜய் சேதுபதி வந்து ஹாலிவுட் வரைக்கும் நம்ம கூப்பிட்டு போகலாம், அந்த அளவுக்கு திறமை இருக்குது அவருக்கு. இந்த படம் வந்து ஏற்கனவே ஹிந்தி பெட்டில் பயங்கர அளவில் பேசப்படுது. ஒன்று வந்து ஷாருக் கான் அதை வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுனால முழு ஹிந்தி இண்டஸ்ட்ரி அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க. அதில் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து சாமுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு. அதில் தேர் எவ்ரிபடி இஸ் யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற சொல்ல. அண்ட் சாமோட வேலை உங்களுக்கு வந்து வெளிப்படையாக பொதுக்கி தெரிஞ்சிருக்கு. பட் ஐ திங்க் இவர் பண்ண எல்லாத்தோடையும் பெரிய விஷயம் ஒன்றும் நீங்கள் பார்க்கல. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்தப்பறம் நீங்கள்
ஒரு வேறு லெவலில் பேசப்படுவாருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதே சமயத்தில் வந்து இந்த படத்தை நம்ம சேர்ந்து ஹிந்திலையும் ஷூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது ரொம்பவே நார்த் மெட்ராஸில் பேஸ் பண்ண ஒரு ஒரு கதையாக இருக்குது. அதோட இன்டெப்த்தில் போய் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, எப்படி அந்த என்வாரன்மெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுங்கிற ஒரு விஷயத்து இருக்கிறதுனால இது ஹிந்தியில் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்க போக முடியல. பட் ஐ திங்க் இட் பி அ குட், ஐ வுட் லவ் டு டேக் தி என்டையர் டீம் to Hindi and make this same film based in Bombay. Ana idu patti neenga endu enkoda argue panna mudiyadhu, na bayangara arachi senju vandren, encounter specialist, undercover cops, investigative cops ellarume vande poduvave podu makkal mariyum unda short haircut panni odandi army marilla varave matanga, na avangal they have to go undercover, especially encounter specialist andha vande actual area la poi namba recce pannumbodhu avanga neenga vande not only press karanga, in fact the CBI அவங்களை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய மூவிஸ் ஏதோ ஆடி வச்சலாம். ஆர்மியில் இருக்கிற இன்ஃபேக்ட் ரா ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து வெவ்வேறு கெட்டப்பில் இருப்பாங்க. அதனால் ஸ்டாண்டர்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தா கிளீன் ஷேவன் மீஸ் ஏதோ ஆடி வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. அது மாதிரி கேரக்டர் இது இல்லை, ஹீஸ் ஆக்சுவலி அன் என்கவுண்டர் காப். அவன் வந்து அது உனக்கு உறுதி நாங்கள் ஃபுல்லாக ஆராய்ச்சி செஞ்சுருக்கேன். அதில் ஆக்சுவலி விஜயோட வேலை செய்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய பெருமை. அது வந்து அவர் என்னோட ஹீரோயினோட கூட நடிக்கணும் அப்படின்னு நாங்கள் கூட அவட் டன் திஸ் ஃபில்ம். ஹீஸ் அ ஃபேன்டாஸ்டிக் காய்ங்க, அது சொல்ல வேண்டாம் நினச்சேன், அதுக்கு ஒரு தனி விழா வேணும்னு நினச்சேன். பட் விக்ரம் வேதாவில் வந்து விஜய் சேத், நான் வந்து பெரிய மேதைகளோடலாம் நடிச்சிருக்கேன், கமல் சார், அமிதாப் பச்சன் எல்லாருமே கோஸ்டாராக இருந்திருக்காங்க. பட் எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி இருக்குன்னு வந்து பொதுவாக வந்து நான் ஒரு மல்டி காஸ்ட் படமாக இருந்தால் எல்லோரும் முன்னாடியே சந்திச்சு இவங்களுக்குள்ளே எப்படி ஈக்குவேஷன் இருக்க போகுது, இதை எந்த இடத்துல நம்ம இதை சரி பண்ணோம், எங்கே ஃபிக்ஸ் ஆகிடணும் அப்படிங்கிற ரிஹர்சல் டயத்துலாம் வந்து நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிடுவோம். இதில் வந்து புஷ்கர் காயத்திரிட்ட நான் பேசும்போது நான் வந்து விஜய் செட்டில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி சந்திச்சதே கிடையாது, தூரத்துலேருந்து அலோ ஹாய் தான் சொன்னது. ஸோ நான் என்ன சொன்னேன், எனக்கும் அவருக்கும் ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்குது, ஒரு ஒரு யூனோ வி அகேன்ஸ்ட் ஈச் அதர். அதனால் முதல்ல செட்டில் போய் வில் சி ஹவ், அன்னைக்கு வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்று வருதா, எப்படி வருது, நான் வந்து என்ன மாதிரி ஆட்டிடியூட் அடாப்ட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்ன மாதிரி அவர் என்னை பற்றி சொல்கிறது, பட் அவர் ஆக்சுவலி செட்டில் போனப்போ இட் வாஸ் லைக் அ க்ளவ்ஸ் அப்படியே, எப்படி இவரோட நான் வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து போராட போகிறேன், எப்படி அவரை எதிர்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகமே எனக்கு வந்துருச்சு. பிகாஸ் வி காட் அலாங் சோ வெல், ஆக்சுவலி இன்டர்வியூவில் சொல்லக்கூடாது, பட் தம்லேருந்து ஆரம்பித்து தம்லேருந்து முடிஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப். ஐ திங்க் மனதுக்கு ஐ டோன்ட் அட்வர்டைஸ் தட், பட் இட்ஸ் கிரேட் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் அ பிக் ஆனர் டு ஒர்க், இஸ் அ மோஸ்ட் இன்டெலிஜென்ட் திங்கிங் ஆக்டர் தட் ஐ ஹவ் ஒர்க் வித். கமல் சார் தவிர, ஹே ஐ எம் லுக்கிங் லைக் அ சாக்லேட் பாய் நவ் மேன், கம் ஆன். நோ சார், ஐ எம் டன் வித் இட். இப்போ வந்து மனசு தான் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுதே தவிர நான் வந்து ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது பாடி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டேங்குது. இட் இஸ் வாக்கிங், இட் இஸ் ரன்னிங் லைக் அ 48-year-old மேன். ஸோ ஆசை இருக்குது நிறையா நிறையா வாட்டி நான் புஷ்கர் காயத்ரி சொல்லியிருக்கேன், போதியா இப்போ பார்த்தாலும் குப்பத்துலேயும் சாக்கடையிலையும் ஷூட் பண்ணிட்டு லெட்ஸ் கோ ஷூட் இன் ஸ்விட்சர்லேண்ட். நம்ம செட்டில் வந்து எல்லா உதவி இயக்குனரும் வந்து அழகான பெண்களாக இருக்கட்டும், எல்லாம் வந்து யூனோ வில் ஹாவ் அ குட் லுக்கிங் செட், நல்ல துணிகணி போட்டு யூனோ யஷ்ராஜில் ஷூட் பண்ணுற மாதிரி ஏசி ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணி வேர்வை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு இடத்துல படம் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் உள் மனசில் தெரியுது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. அது எப்படின்னா அது வந்து அந்த வார்த்தையை சொல்லணுங்கிறது வந்து சொன்னோன்னு வச்சுக்கலாம், அது வந்து ஒரு ஒரு இட அளவு ஒரு டைலாகாக தெரியும். ஆனால் சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு கோவம் வரும்போது அது அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரிஞ்சு அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அந்த வார்த்தையை சொல்லும்போது அதுக்கு பல மீனிங்கோடு சொல்லுவோம். சில சமயம் அன்போடு சொல்லுவோம், கோபத்தை சொல்லுவோம், ஆக்ரோஷத்தில் சொல்லுவோம், ஆத்திரத்தில் சொல்லுவோம், வேடிக்கையில் சொல்லுவோம் அந்த வார்த்தையை. அதனால் வந்து ஒரு சுச்சுவேஷன் அவங்க க்ரியேட் பண்ணி கரெக்டாக வந்து நம்மளை நடிக்க வைக்கும் போது அது தன்னறியாமல் வந்துடுது. அது ஏன்னா கொஞ்சம் ஆங்கிலத்தை இருக்கிறதுனால அந்த எஃபர்ட் வந்துடும். பட் தமிழில் பேசும்போது அது அந்த அந்த வார்த்தைகள்லாம் வரும்போது அது உள் மனசுலேருந்து வர்றதுனால ஐ திங்க் அது நீங்கள் பொதுவாக கேட்காட கூட அதோட அர்த்தம் புரிஞ்சிருது உங்களுக்கு. அதுதான் வந்து ஐ திங்க் அதோட அருமை.